இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கு தமிழ்நாட்டில் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், விஜயா இல்லை ரஜினியா, இது நமக்கு தேவையா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் போய்க்கிருக்கு. ஒரு சைடு பசி பட்டினி, இன்னொரு சைடு நம்ம விவசாய நிலங்களை பூரா அழிச்சுக்கிறாங்க, இன்னொரு சைடு முக்காவாசி பொருளாதாரத்தையும் கார்பரேட் நிறுவனங்கள் வந்து நம்மளை வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் யாராக இருந்துட்டு போகலாம், அதனால் என்ன பலன்? இப்போ ரஜினி 100 கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு, எத்தனை ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு? ஏன்னா அது வந்து ஒரு நாடக மேடை, ட்ராமாரிஸ்ட் பூராமே நடித்தா அவங்களுக்கு காசு, அவங்க பணத்துக்கான நடிக்கிறாங்க, அது வந்து அவங்க தொழில். ஆனால் உன் தொழில் என்ன? நாளைக்கு வேலைக்கு போனாலும் நம்ம வீட்டில் சாப்பாடு. நான் கேட்குற பதில் வந்து சூப்பர் ஸ்டார் விஜயா ரஜினியா. நட்டம் யாருக்கு? நமக்கு. நமக்கு மோதல் அடுத்த வேலைக்கு சாப்பாடு இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். ஸ்டார் யாருன்னு யோசிக்கக்கூடாது. யாருமே இதை நம்ம கண்டுக்காமல் இருக்கோம். அது வந்து நமக்கு ஆபத்து கிடையாது, நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆளை போய் பாருங்கள், அவங்களுக்கு கண் குரல் கொடுங்க. அவங்க கை ஓத்து வளர்ந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம கடைசி வரை கோஷம் மட்டும்தான் போடுவோம், கீழே மட்டும்தான் இருப்போம். ஆனால் நமக்கான தேவைகள் யார் பூர்த்தி பண்ணுறான் அதை முதல் புரிஞ்சுக்குங்க. தமிழகம் இப்போ வந்து சுடுகாடாக மாறிக்கொண்டு இருக்கிறது, குப்பை கிடங்கியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த குப்பை கிடங்கியை வந்து நம்ம தான் படித்த இளைஞர்கள் வந்து சுத்தம் பண்ணால் மட்டும்தான் தமிழகம் சுத்தமாக. தலையாக தளபதியாக விட்டுருங்க, சின்ன தலையாக பெரிய தலையான்னு விட்டுருங்க, அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லி பார்த்து விட்டுருங்க. முதல் நம்ம பிழைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நம் உறவுகளுக்கு அன்பு வேண்டுகோள். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் நம்ம உறவுகளுக்கு, தெரியாத நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க. குரலற்றவர்களின் குரலாக நமது சேனல் பேசும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்கையா வாவ் சிதம்பரம் பிள்ளை, திறன் சின்னமலை கவுண்டர், பச்சையப்ப முதல புகழ், ஓங்குக வெள்ளாள வேளாள் ஒற்றுமை என்ற ரத்தத்தின் நிறுத்தமான கழக உடன்பொருள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். நான் உங்கள் சிலை மிடிதர்மா, வெள்ளாள முன்னேற்ற கழக மாநில மாணவரணின் இணைச் செயலாளர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இளைஞர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் போய்க்கிருக்கு. ஒரு சைடு பசி பட்டினி, இன்னொரு சைடு நம்ம விவசாய நிலங்களை பூரா அழிச்சுக்கிறாங்க, இன்னொரு சைடு முக்காவாசி பொருளாதாரத்தையும் கார்பரேட் நிறுவனங்கள் வந்து நம்மளை வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள், எண்ணற்ற விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் யாருமே இதை நம்ம கண்டுக்காமல் இருக்கோம். அது வந்து நமக்கு ஆபத்து கிடையாது, நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து. தமிழக இளைஞர்களே, கொஞ்சம் தமிழகத்தையும் உற்று நோக்குகள். டெய்லி நியூஸ் பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, என்னென்னமோ நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கு தமிழ்நாட்டில் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், விஜயா இல்லை ரஜினியா, இது நமக்கு தேவையா? நான் கேட்குற பதில் வந்து சூப்பர் ஸ்டார் விஜயா ரஜினியா. நட்டம் யாருக்கு? நமக்கு. நமக்கு மோதல் அடுத்த வேலைக்கு சாப்பாடு இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். ஸ்டார் யாருன்னு யோசிக்கக்கூடாது, அதை மோதல் நல்லா புரிஞ்சுங்க. அவங்களோட சம்பளம் வந்து ஒரு படம் எடுத்தாங்கன்னா 100 கோடி 200 கோடி ரூபா. நமக்கு அதுக்கு எத்தனை செய்வர்னு கூட தெரியாது. நம்மளோட அன்னாடு வேலைக்கு போயிட்டோம்னா 300 ரூபா 400 ரூபா, அதிகபட்சம் 500 ரூபா நம்மளோட வருமானம். அந்த வருமானம் பண்ணால் தான் நம்ம வீட்டில் ஒரு வேளை சாப்பிட முடியும், நம்மளை சுற்றி இருக்கவங்களை பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போய்க்கிருக்கோம். பொருளாதார வீழ்ச்சியில் தமிழகம் வீழ்ந்து கொண்டே இருக்கிறது. என்னடா அவன் பாட்டு வாரான் ஒன்று பேசுகிறான், நான் பேசலை, எனக்கான வழிகளை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இதை பார்த்தாவது நீங்கள் தெரிந்துக்கன்ற சூப்பர் ஸ்டார் யாராக இருந்துட்டு போகலாம், அதனால் என்ன பலன்? இப்போ ரஜினி 100 கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு, எத்தனை ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு? ஒரு சில பேர் பண்ணுவாங்க, அதுக்காண்டி நான் வந்து அவங்களுக்கு குறை சொல்லலை. அது வந்து அவங்களோட தொழில், அவங்க செய்கிற தொழிலுக்கு சம்பளம் ஊதியம், அது அவங்களுக்குள்ளே இருக்க விஷயம். அதுக்கு இடையில நம்ம வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜயா ரஜினியா யாரு பெரியால் நடித்து பார்ப்போம், மோதி பார்ப்போம். தமிழக மக்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நம்ம ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, நம்மளை நம்பி ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறோம்னா நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம வேலைக்கு போகணும், நம்ம வேலைக்கு போனால் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதை மட்டும் யோசிங்க. தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது, பல இடங்களில் நிறையா கஷ்டப்படுறாங்க, ஏழைகள் இருக்காங்க, இன்னும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆளை போய் பாருங்கள், அவங்களுக்கு கண் குரல் கொடுங்க. தமிழ்நாட்டில் வந்து இருக்க பிரச்சனையை அப்புறமே வெளியே கொண்டு வாங்க. நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்னமும் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், ரஜினியா விஜயான் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் வந்து அவங்க கை ஓத்து வளர்ந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம கடைசி வரை கோஷம் மட்டும்தான் போடுவோம், கீழே மட்டும்தான் இருப்போம். ஆனால் நமக்கான தேவைகள் யார் பூர்த்தி பண்ணுறான் அதை முதல் புரிஞ்சுக்குங்க. இப்போ பேசணும்னா நிறையா பேசலாம், ஏன்னா பல ஏழைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு ஒருவேளை கஞ்சிக்கு இல்லாமல் படிக்க முடியாமல்
வேலைக்கு அனுப்புகிறாங்க பெற்றோர்கள், அதை பற்றி ஏதாவது ஒரு விழிப்புணர்வு கொடுங்க. கவர்மெண்ட் சரியில்லை, கவர்மெண்ட் எதிர்த்து ஏதாவது போராட்டம் பண்ணுங்க. நிறைய இது வருது, இப்போ கூட விவசாய நிலங்கள் அழிச்சாங்க, அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுங்க. ஏழை பெண் குழந்தைகளுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு போராட்டம் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழகத்தில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. தயவுசெய்து அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், அடுத்த சூப்பர் ஸ்டார் லேடி யார், இந்த மாதிரி சண்டை போட்டு சினிமா உலகத்தில் உள்ளே போய் நாடக உலகில் ஒரு நாடக நடிகனாக மாறாமல் ஒரு நடுத்தர இளைஞனாக இருந்து ஒரு தமிழகத்தில் ஒரு நல்ல இளைஞனாக இருந்து நாட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா அது வந்து ஒரு நாடக மேடை, ட்ராமாரிஸ்ட் பூராமே நடித்தா அவங்களுக்கு காசு, அவங்க பணத்துக்காக நடிக்கிறாங்க, அது வந்து அவங்க தொழில். ஆனால் ஓன் தொழில் என்ன, நாளைக்கு வேலைக்கு போனாலும் நம்ம வீட்டில் சாப்பாடு, அதை முத புரிங்க. அவங்கவுங்க வேலையில் கரெக்டாக இருக்காங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். மக்களே, தமிழக இளைஞர்களே, தயவுசெய்து பாருங்கள், சமுதாயத்துக்கு வந்து நிறையா கெட்டுப்போய் கிடக்கு, அதை சீர்திருத்த படுற வேலையில் பாருங்கள். சமுதாய சீர்திருத்தம் பண்ணால் மட்டும்தான் நம்ம தமிழகம் சுத்தமாகும். ஏன்னா தமிழகம் இப்போ வந்து சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது, குப்பை கிடங்கியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த குப்பை கிடங்கியை வந்து நம்ம தான் படித்த இளைஞர்கள் வந்து சுத்தம் பண்ணால் மட்டும்தான் தமிழகம் சுத்தமாகும். கிளீன் இந்தியா, கிளீன் இந்தியான்னு எல்லா பக்கம் போர்டு மட்டும் தான் இருப்பான் தவிர அந்த போர்டு கீழே வந்து குப்பையாக தான் கிடப்பான். அது வந்து வாய் பேச்சுக்கெல்லாமல் கரெக்டாக இருக்கும். நம்ம இறங்கி அந்த குப்பையில் அகாட்டினா மட்டும்தான் நம்ம தமிழகத்துக்கு விடிவு காலம் வரும். இளைஞர்களே, ஒன்று சொல்கிறேன், நம்ம களத்தில் இறங்கி க்ளீன் பண்ணுவோம். தயவுசெய்து தலையாக தளபதியாக விட்டுருங்க, சின்ன தலையாக பெரிய தலையான்னு விட்டுருங்க, அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லி பார்த்து விட்டுருங்க. முதல் நம்ம பிழைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.